நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப் சோழன். இது ஒன்றே போதும் இந்த ஆட்சியை கலைப்பதற்கு. பிரேம்லதா விஜயகாந்த் அதிரடி. இந்த ஆட்சியில் உயிர்களுக்கு மதிப்பில்லை. பிரேம்லதாவின் ஆவேசத்தை கண்டு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இந்த ஆதாரத்தை கொண்டு மத்திய அரசாங்கத்துக்கு இந்த ஆட்சியை கலைப்பதற்காக பரிந்துரை செய்வாரா? ஏன்னா பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு ஆதாரம் இருக்குத, இதை வச்சுக்கிட்டு இந்த ஆட்சியை கலைக்க கூடாதா அப்படின்னு கேட்கும் போது, கடந்த காலங்களில் இதே போன்று ஆதாரங்கள் அடிப்படையில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டிருக்கிறதா, அதற்கு ஏதாவது முன் உதாரணம் இருக்கிறதா, அதையும் பார்க்க போறோம். அதோட இந்த ஆட்சியில் உயிர்களுக்கு உண்மையாகவே வந்து மதிப்பில்லையா அப்படி பிரேம்லதா அவர்கள் சொல்றாங்கன்னா, எதை வச்சு சொல்றாங்க? அரசியல் காரணமா இல்ல திமுக மீது இருக்கின்ற கோபத்தின் காரணமாக அவதூறுகளை பரப்புகின்றார்களா? எல்லாவற்றையும் விரிவா பார்த்துலாமா? அதற்கு முன்பாக இப்பதான் இந்த விவசாயனுடைய யூடியூப் சேனல் வந்திருக்கீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்முடைய பல நண்பர்களுக்கும் நன்றி சொல்ல வேண்டுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து ட்விட்டருடைய லிங்கை கொடுத்தேன், அதை தொட்டு பல நண்பர்களும் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் நன்றி சொல்லிவிட்டு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ட்விட்டருடைய லிங்க் இருக்குது, நீங்களும் தொட்டு ஃபாலோ பண்ணிங்க. இப்போது எந்த ஆதாரத்தை பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் அடா இது ஒன்றே போதுமாப்பா ஆட்சியை கலைக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்கன்றத நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஒரு கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட் சட்டசபையில் கொடுக்குறாரு. இது எந்த அளவு ஒரு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் தலைக்குனிவு? ஏன் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் நீங்க விற்கிறீங்க? அப்ப இந்த கவர்மெண்ட் தரம் இல்லாதது என்பது இதுல தெரியுதா? அப்போ நீங்க போலீஸ் அரக்கை வந்து மக்களுக்கு விற்கிறீங்க அதிக விலைக்கு, அதனால அதை வாங்க முடியல, எல்லாரும் கலைச்சாராயத்துக்கு போறாங்கன்னு அவரே சொல்றாரு. இதை விட என்ன இருக்கு? இந்த ஒரு சான்று போதும் இந்த அரசு நிச்சயமாக டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டிய அரசு என்பதற்கு மூத்த அமைச்சர் பதிய வச்ச இந்த ஒரே ஒரு சான்று போதும். இன்னைக்கு இத்தனை உயிர்களை இன்னும் நம்ம இழக்க போகிறோம். தமிழ்நாடுகளுக்கு இன்னும் எல்லா இடத்துலையும் இருக்குங்க கள்ளச்சாராயம். இது நிச்சயமாக இரும்புகரம் கொண்டு அடக்கினாலே ஒழிய ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், காவல்துறை, மக்கள் எல்லாரும் இணைந்தால் தான் இதை நிச்சயம் சரி செய்ய முடியும். ஆனா இவங்களுக்கு காசு வருதுன்னு அதை ஊக்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது வன்மையாக கண்டிக்கூடிய பிரேம்லதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, டாஸ்மார்க் எதுக்கு கொண்டு வந்திருக்கு தெரியுமா? கள்ளச்சாராயம் இருக்கக்கூடாது, யாரும் கள்ளச்சாராயத்தை நோக்கி போகக்கூடாது, அது ஒன்றுக்காக தான் நாங்கள் டாஸ்மார்க் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டாஸ்மார்க்கை கொண்டு வந்ததன் காரணமாக இலக்கை நிர்ணயிக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா 45,000 கோடி 50,000 கோடி என்று சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரையும் குடிக்கி வச்சு அரசாங்கத்துக்கு பணத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களே சொல்கிறாங்க டாஸ்மார்க்கில் தரமான சரக்கு கிடையாது, கிக்கு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அவங்களே வந்து கள்ளச்சாராயத்தின் பக்கம் மக்களை திசை திருப்பி விட்றாங்க. இப்படி கள்ளச்சாராயத்தின் பக்கம் திருப்புவது யாரு? ஒரு சீனியர் மினிஸ்டர் திமுக அரசாங்கம் தான் அப்படின்றத ஒத்துக்கிறார். இது ஒன்றே போதாதா இந்த ஆட்சியை அகற்றுவதற்கு? இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனும் கள்ளச்சாராயத்தின் பக்கம் போகக்கூடாது என்றால் தரமான சரக்கை தரலாம் இல்லையா? அப்போ இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் தரமில்லாத சரக்கை கொடுத்ததன் காரணமாகத்தான் இன்னைக்கு இத்தனை பேர் செத்துருக்காங்கன்றத நம்ம துரைமுருகன் அவர்களே ஒத்துக்கிறாரு அப்படின்றதும், சீனியர் மினிஸ்டர் இப்படி பேசலாமா முதலமைச்சர் இருக்கின்ற பொழுதே அப்படின்னு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க. ஏன் கண்டனத்தை பதிவு செய்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நம்ம துரைமுருகன் ஐயா அவர்களை பொறுத்த வரைக்கும் டாஸ்மார்க்கில் விற்கின்ற சரக்கில் கிக் இல்லை அது மட்டும் சொல்லலை, ஆனால் கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு நிறைய பேர் செத்து போகிறான் இல்லையா, இதை எப்படா தடுக்கிறது அப்படின்ற கேள்விக்கு நம்ம துரைமுருகன் ஐயா அவர்கள் சொல்கிறாராம், திருநாய் பார்த்து திருந்த வேண்டும், இல்லைனா எப்படி திருட்ட ஒழிக்கிறது அப்படின்னு சொல்கிறாராம். அதற்காக ஊர் ஊருக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷனை கட்ட முடியும் அப்படின்னு சொல்கிறாராம். அதுக்கு நம்முடைய பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஏன் ஊருக்கு ஊருக்கு உங்களால் டாஸ்மார்க்கை திறக்க முடியுது ஆனால் ஊருக்கு ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷனை திறக்க முடியாதா? இல்லை திருடனாய் பார்த்து திருந்துவதற்கு இங்கே என்னத்துக்கு ஒரு ஆட்சி? அதனால் மக்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கள்ளச்சாராயத்தின் பக்கம் திருப்பி விட்டு போட்டு நீங்கள் டாஸ்மார்க்கில் தரமற்ற சரக்கை கொடுத்து பணத்தையும் சம்பாதிச்சிக்கிட்டு உயிருடன் விளையாடுகின்றீங்க, அதனால் இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணலாம் அமைச்சரே சொல்லி போட்டார்னா அப்புறம் வேறு என்ன ஆதாரம் வேண்டும்? ஒப்புதல் வாக்குமூலம் அழிச்சிட்டாரா இல்லையா? அதனால் இந்த ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீண்ட காலமாக தூக்கத்தில் இருந்துட்டு திடீர்னு வந்து கள்ளச்சாராயம் யாராவது காய்ச்சினார்கள் என்றால், பிடிபட்டார்கள் என்றால் உடனடியாக அவங்களுக்கு ஆயுள் தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மதுவிலக்கில் சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. ஏப்பா இதெல்லாம் முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாமா இல்லையா? ஆண்டாண்டு காலமாக தமிழகத்தில் கள்ளச்சாராயம் இருக்குது, விஷசாராயம் இருக்குது, அவங்கெல்லாம் நம்மளால் ஒடுக்க முடியல, எப்பொழுது பார்த்தாலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது, அதை ஒழிக்கணும்னா முன்னாடியே இந்த மாதிரியான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? ஏற்கனவே மரக்காணம் செய்யூரில் வந்து 22 பேர் செத்தான், அப்போதாவது இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காம இல்லையா? இன்னைக்கு 65 பேர் உயிரிழந்த பிறகு கள்ளச்சாராயம் காசினாவோ அல்லது வித்தாவோ ஆயுள் தண்டனை என்று சட்டம் கொண்டு வராங்க. இந்த சட்டமானது நடைமுறைக்கு வருமா என்ற சந்தேகமே நமக்கு இருக்கிறது அப்படின்னு பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லும்போது
வழக்குகள் பதிந்தாதானே நீதிமன்றத்துக்கு போகும் இந்த வழக்கு. அதற்கு பிறகு தண்டனையானது விதிக்கப்படும். இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கல்வராயன் மலையாக இருந்தாலும் சரி, தமிழகம் முழுவதுமாக இருந்தாலும் சரி, ஒட்டு மொத்தமாக கள்ளச்சாராயத்தை விஷ சாராயத்தை விற்பதே வந்து திமுக காரன் தான். திமுக காரன் மீது கேஸ் போட்டுருவாங்களா? கேஸ் போட்டால் தானே ஆயுள் தண்டனையை விதிக்க முடியும். 10 லட்சம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா அபதாரம் விதிக்க முடியும். அங்கே தான் காவல்துறையானது ஆளுங்கட்சிக்காரன் விற்பதுனால கேஸே போட மாட்டுறாங்களே. ஏதோ சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் கருணாபுரம் போய் பார்த்துட்டு வந்து தான், அங்கே பெண்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு வந்து தான், திமுக காரன் தான் இந்த கள்ளச்சாராயத்தையும் விஷ சாராயத்தையும் விற்கிறான் என்ற விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஏன்னா கருணாபுரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அழுதுகிட்டே சொன்ன விஷயம், ஆளுங்கட்சிக்காரங்க தான் இதை விற்கிறாங்க, 3 ஆண்டு காலமாக தான் அதிகமாகி போச்சுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஆளுங்கட்சி மீது வழக்கே பாயாது. அதுக்கப்புறம் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும் ஐயா, இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கிறது. முதலமைச்சர் போகணுமா இல்லையா? இல்லை, கனிமொழி அவர்களை பொறுத்த வரைக்கும் இளம் விதவைகள் தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இளம் விதவைகளோ அல்லது வயதான விதவைகளோ, இன்னைக்கு கள்ளக்குறிச்சி முழுவதும் 65 பேருடைய உயிர் போய் தாலி அறுக்கப்பட்டிருக்குது. இப்போ நம்முடைய கனிமொழி அவர்கள் அங்கே போகணுமா இல்லையா? நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் போகணுமா இல்லையா? ஏன் போகவே இல்லை? இல்லை மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் அங்கே போகணுமா இல்லையா? ஏன் போல? ஏன்னா இவங்க தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அங்கே போனால் மக்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. தப்பு இவங்க செஞ்சிட்டதுனால மனம் உறுத்துது. அதுவும் இல்லாமல் மதுவிலக்கு கொண்டு வரலாமா இல்லையா? இவங்க கொண்டு வர மாட்டாங்க. கடந்த காலங்களில் வந்து கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு நம்ம முதலமைச்சர் ஐயா, அவங்க பையன், அவங்களுடைய மனைவி எல்லாம் வீட்டுக்கு முன்பாகவே பதாகை பிடிச்சிக்கிட்டு டாஸ்மார்க் வேண்டாம், மூடுங்க மூடுங்க என்று சொன்னவங்க இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. கனிமொழி அவர்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கை மூட வேண்டும்னு சொன்னாங்க. கலைஞர் அவர்களே வந்து டாஸ்மார்க்கை மூடுறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாரு. நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்ற போது போராட்டம் நடத்திவிட்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மார்க்கை மூடுவோம் என்று சொன்னார். கனிமொழி அவர்களும் சொன்னாங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அரசியலுக்கு வந்த பிறகு டாஸ்மார்க்கை மூடுவோம்னு சொன்னாங்க. இப்படி தலைமுறை தலைமுறையாக வந்து இவங்க டாஸ்மார்க்கை மூடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டு இன்னைக்கு டாஸ்மார்க்கில் இருக்கின்ற சரக்கு சரியில்லை, அதனால கள்ளச்சாராயத்தை நோக்கி ஓடுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களுடைய எய்ம் மக்களுடைய நலன் கிடையாது. என்ன இந்த ஆட்சியில் உயிர்களுக்கு மதிப்பு இருக்கிறது என்று விருதுநகரில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அழுகின்றார்களாம். இந்த ஆட்சியில் வாழ்வாதாரம் என்னவாய் இருக்கிறது? இந்த பட்டாசு ஆலை அப்படி இல்லைனா வந்து தீப்பெட்டி ஆலை, இது ரெண்டை தவிர வேற என்ன வாழ்வாதாரம் அங்கே இருக்கிறது? வேலை வாய்ப்பு என்னவா இருக்குது? எத்தனை பேர் உயிரிழந்தாலும் அங்கே தானே போக வேண்டியதாக இருக்குது. இல்லை இந்த பட்டாசு வெடி விபத்தை பொறுத்து வரைக்கும் இப்போ தானே நடக்குது, அதுலேயும் இந்த 3 ஆண்டில் கிட்டத்தட்ட 36 வெடி விபத்துக்கு மேலாக 110 பேருக்கு மேலானவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசாங்கமானது இங்கே இருக்கின்ற மக்களுக்கு வேற ஏதாவது வாழ்வாதாரத்தை உண்டு பண்ணி தந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் எதுவும் உண்டு பண்ணி தரலையே. அதனால இந்த ஆட்சியில் பொறுத்த வரைக்கும் உயிர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. யாராவது சேர்த்துப்பட்டா 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்து அங்கே இருக்கின்ற மக்களுடைய வாயை அடைக்கிறாங்க. உதாரணமாக சொல்ல போனோம்னா இப்போதான் கள்ளக்குறிச்சியில் வந்து விஷசாராய மரணங்கள் நிகழ்ந்தது. ஆனால் பொள்ளாச்சியில் பாரு, இதே மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஒரு 5-6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு கண்ணு தெரியாமல் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அதனால் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மனிதருடைய உயிரை ஒரு பொருட்டாக மதிப்பது கிடையாது. உதாரணமாக சொல்ல போனோம்னா சென்னை மாநகராட்சியில் பீகார்லேருந்து ஒரு குடும்பம் வந்திருக்குது, 2 குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தண்ணி குடிச்சிருக்குது. அந்த தண்ணியை குடித்த உடனே ஒரு குழந்தையானது தண்ணியில் என்ன இருந்ததுன்னு தெரியல, டயேரியா வந்து அந்த குழந்தையானது இறந்து போச்சு. ஒரு குழந்தையானது சீரியஸாக இருக்குது. மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் எதுவுமே சிறப்பாக நடத்தவே இல்லை. அதுவும் உயிர்களுக்கு வந்து எந்த பாதுகாப்பும் கிடையாது. இது சென்னை மாநகராட்சி மட்டும் கிடையாது, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநகராட்சியும் இப்படி தான் தரமற்ற முறையில் வச்சு நடத்திட்டு இருக்காங்க திமுக. அதனால் விருதுநகரில் பட்டாசு வெடிவிப்பு நடந்து உயிர் போனாலும் சரி, அதுக்கு ஒரு அமௌண்ட்டு. குடிநீரில் என்ன இருக்குன்னு தெரியாமல் குடித்து சேர்த்தா அதுக்கு ஒரு அமௌண்ட்டு. அதே மாதிரி கள்ளச்சாராயம் குடித்து இறந்தால் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு. ஆக மொத்தத்தில் தவறுகளை திருத்தி கொள்வதற்கு இந்த ஆட்சிக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் இந்த ஆட்சி இருப்பதை விட போவதே மேலும். அமைச்சரே ஒப்புதல் வாக்குமூலம் அளித்துட்ட பிறகு எந்த ஆட்சியாக இன்னும் இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு, அதுவும் இல்லாமல் நான் கோயம்புத்தூரில் இப்போ இருக்கிறேன், நீண்ட காலமாக கோயம்புத்தூர் மக்களை பொறுத்த வரைக்கும் இங்கே கல் இறக்குனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கல் என்பது உடலுக்கு நல்லது என்று சொல்கிறாங்க. அதோட பல விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா பயனடைவாங்க. ஆனால் என்ன, இவங்களால் இலக்கை வச்சு பணம் சம்பாதிக்க முடியாது. டாஸ்மார்க்னா ஓகே, இலக்கை நிர்ணயிச்சிருவாங்க, ஆனால் கல்லில் வரும்படி கிடையாது. ஆனால் உடல் நலத்துக்கு நல்லது. ரெண்டாவது விவசாயிகள்லாம் பொழைப்பாங்க. ஆனால் இந்த அரசாங்கமானது கல்லை ஒருபோதும் கொண்டாடாது அப்படின்ற விஷயத்த பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லிவிட்டு, அதாவது நான் ஆளுநர்கிட்டயே போய் சொன்னேன், ஆளுநர் வருத்தப்பட்டார், தமிழகத்தில் கஞ்சா மட்டும் பிரச்சனை கிடையாது, தமிழகம் முழுவதுமே வந்து
ஃபைபர் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மித்து அபின் எராயின்லாம் புழக்கத்தில் இருக்குது. கோயில் பக்கம் பள்ளிக்கூடம் பக்கம்லாம் நிறைய விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா வேதனை அடைகின்றார்கள். இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கலைக்கப்பட வேண்டியதுதான். ஏன் தெரியுமா? இந்த அரசாங்கத்தில் வேலை வாய்ப்பு என்ன இருக்குதா? கிடையாது. ஆனால் இங்கு தங்கு தடையின்றி கனிம வல்ல கொள்ளை நடக்குதா இல்லையா? மணல் கொள்ளை நடக்குதா இல்லையா? கஞ்சா விற்கப்படுகிறதா இல்லையா? போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கா இல்லையா? இன்னொன்று பக்கம் கள்ளச்சாராயம் விஷசாராயமானது விற்கப்படுகிறதா இல்லையா? ஆனால் இதெல்லாம் இந்த அரசாங்கம் தடுத்திருக்குதா இல்லையே? இப்படி எதையுமே தடுக்காமல் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்தாமல் இப்படி ஒரு ஆட்சி தேவையா? அதனால் கலைங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய அமைச்சரே ஒத்துக்கொண்ட பிறகு ஏன் விட்டு வச்சுருங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. சரி, இவ்வளோ குற்றச்சாட்டு வச்சுருக்காரு, இதெல்லாம் அடிப்படையாக வைத்து அதுவும் ஆளுநர் அவர்களே சொல்லியிருக்கின்றாராம், வேதனை அடைந்திருக்கிறா தான் தமிழக ஆட்சி நடக்கின்ற விஷயத்தை பார்க்கின்ற போதும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய போதைப்பொருள் நடமாட்டத்தை பார்த்தோம், ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா வேதனை அடைந்திருக்கின்றாராம் ஆளுநர். இப்படி ஆளுநரே வேதனை அடைந்திருப்பதனால பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லுகின்ற ஆதாரத்தை வைத்து இந்த ஆட்சியை கழிச்சிடுவாங்களா இல்லை கடந்த முறை அந்த மாதிரி ஏதாவது கழிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம இந்திரா காந்தி இருக்கின்ற போதும் சரி, காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கின்ற போதெல்லாம் சரி, நம்ம ராஜீவ்காந்தி அவர்களுக்கு சரியாக மதிப்பு கொடுக்கல அப்படின்ற காரணத்துக்காக கூட ஆந்திரா கவர்மெண்ட்டை கலைச்சிருக்காங்க. அதனால் உப்பில்லாததுக்கு காரம் இல்லாததுக்கெல்லாம் ஆட்சியை கலைச்சிருக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கிறது, இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தொகுத்து சட்ட ஒழுங்கு சரி கிடையாது, மக்கள் உயிரை விட விளையாடுகிறது இந்த அரசாங்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆளுநர்கள் ரிப்போர்ட் அனுப்புனார்னா இந்த ஆட்சியை கலைப்பாங்களா அப்படின்னு சொல்லும்போது, அடப்போய பாஜக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ரிப்போர்ட்டுக்கெல்லாம் கலைக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும், தமிழகத்தில் மேற்கு வங்காளத்தில் நடப்பது போன்ற எந்த விஷயமும் நடக்கலை. அதுலேயும் மேற்கு வங்காளத்தில் நேரடியாக பாஜகவுடைய தொண்டர்களே பாதிப்படைஞ்சாங்க. அந்த மாதிரி தமிழகத்தில் எதுவுமே நடக்கலை. இங்கே விஷசாராயம் குடித்து இறந்து போய்விட்டாங்க. இது ஒரு யதார்த்தமான விஷயம், அரசாங்கத்துக்கு தெரியாமல் இருக்கலாம், காவல்துறைக்கு கூட தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இதுக்காக ஆட்சி கலக்க மாட்டாங்க. ஆனால் கலவரம் நடந்தது, வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டது, நேரடியாக சுட்டு கொன்னாங்க மேற்கு வங்காளத்தில். அதுக்கே பிஜேபி அரசாங்கமானது மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியை கலைக்கல. இதுக்கு இல்லாமல் ஆட்சியை கலைப்பாங்க. எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கமானது தவறுகளை பேச விட மாட்டேங்குது, அனுமதிக்க மாட்டேங்குது, யாராவது குறை சொன்னால் கைது பண்ணிடுறாங்க, சமூக வலைதளத்தில் கூட கருத்து தெரிவிக்க முடியல. அடக்குமுறைகள் பார்த்தீங்கன்னா சர்வாதிகாரத்தனமாக இருக்கிறது, ஒரு ஹிட்லர் ஆட்சியாக இருக்கிறது அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதோட என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனை பேசாமல் வேறு எங்கே பேசுறது? சட்டமன்றமானது மக்கள் வரி பணத்தில் தான் நடக்குது. அப்படி மக்கள் வரி பணத்தில் நடக்கின்ற சட்டமன்றத்தில் போய் மக்கள் பிரச்சனையை பேசாமல் கள்ளக்குறிச்சி விஷயத்தை பேசாமல் எங்கே பேசுறது? அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கருத்தை கேட்பதற்கு நம்முடைய முதலமைச்சர் தயாராக இருக்கிறாரா? கேட்டால் நான் ஓடி ஒழிய மாட்டேன், நான் பயந்தாங்களே இல்லை அப்படிங்கிறாரு. அப்படி பயந்தாங்களே இல்லைன்னா கள்ளக்குறிச்சிக்கு வர வேண்டியது தானே? ஏன் வரலை? பாதிப்படைந்திருப்பது மக்கள் தானே? அதனால் இது ஒரு ஹிட்லர் ஆட்சி, இந்த ஆட்சி இருக்கவே கூடாது, யாருக்குமே இந்த ஆட்சியில் பாதுகாப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட குற்றச்சாட்டை அடுக்கியிருக்கின்றார்கள். 1000 குற்றச்சாட்டுகள் அரசியல் ரீதியாகவும் சரி இல்லை ஆதாரபூர்வமாக அடுக்கினா கூட இவங்க சொல்கிற மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆட்சியை கலைக்க மாட்டாங்க. இது ஒரு அற்ப காரணங்கள். சரிங்க, பிரேமலதா விஜயகாந்தருடைய அரசியல் பயணத்தில் ஆவேசங்கள் நிறைய தொடர்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அதையே நம்ம பல முறையும் வீடியோவும் தந்திருக்கிறோம், இப்போ பேசியும் இருக்கிறோம். அடுத்தடுத்து திமுக எதிராக வலிமையான கருத்துக்களை வைக்கிறாங்க, அதன் மூலமாக மக்களுடைய கவனத்தை ஈர்க்க முடியும் என்று நினைக்கிறாங்க. ஏன்னா இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்பது நாம் மட்டும் இருக்க முடியாது, மக்கள் தான் அதை புரிஞ்சுக்கணும். இந்த அரசாங்கம் சிறப்பாக செயல்படலை என்று சொல்லியும் அதோட திமுகவுடைய சதி வேலைகளை என்ன என்பதை பற்றியும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல முறை பேசியிருக்கிறாங்க. அதனால் நம்ம மக்கள் முன்னாடியே சொல்வதையெல்லாம் சொல்லிட்டுங்க, ஆனால் மக்கள் தாங்க புரிஞ்சுக்கொண்டு இந்த அரசுக்கு பாடம் நடத்தணும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சரி, மக்களிடையே இவெல்லாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக தான் அதிரடியாக பேசியிருக்காங்க போல இருக்கிறது. ஆட்சியெலாம் கலைக்க மாட்டாங்க. ஆளுநர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட முறை வந்து பார்த்தீங்கன்னா திமுக பற்றி ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாரு. ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் அதுக்கெல்லாம் வளைந்து கொடுக்காது. அந்தந்த தருணத்தில் ஆளுநர் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கினார்னு வச்சிங்களேன், உடனடியாக தமிழக மக்களுடைய உணர்வுபூர்வமான ஏதாவது ஒரு விஷயத்தை பேசி அப்படியே திசை திருத்துவாங்க. அந்த அளவுக்கு திமுகவுக்கு அரசியல் செய்ய அழகாக தெரியும். மக்களும் திமுக சொல்கிற உண்மையும் ஊடகம் கட்டமைக்கின்ற பொய்யையும் நம்பி அதன் பின்னாடி போயிடுவாங்க. அதுக்கு பிறகு எதிர்கட்சி வரிசையிலேருந்து பேசுகின்ற எந்த விஷயமும் ஆளுநர்கள் சொல்லுகின்ற எந்த விஷயமும் மக்கள் கருத்துக்கு போகவே போகாது. அதனால் இந்த ஆட்சியெலாம் கலைக்க மாட்டாங்க. என்னங்க நாங்கள் சொல்கிறது? நன்றி நண்பர்களே.